அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, வெயிலுக்கு நல்லா சில்லுன்னு குழுக்குழுன்னு இருக்கக்கூடிய ஒரு புட்டிங் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 20 கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் எடுத்திருக்கேங்க. இது வந்து சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கடல் பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நான் 20 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு சாஸ் பேனில் சேர்த்துட்டு 3/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது வந்து சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் இது வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து இதை வந்து ஸ்டவ்வை நம்ம ஸ்லோவாக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. இது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். இன்னொரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து இதை வந்து கட்டிங்கெல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த கடல் பாசி வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு இன்னும் கூட உங்களுக்கு தேவைப்பட்டுச்சின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையை சேர்த்து நல்லா கொதிச்சு கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் மிக்சரையும் வந்து இது கூட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா இது போல் கலந்து விடுங்க. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். இது போல் நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றும் போது பார்த்திங்கன்னா வடிகட்டி வச்சு நீங்கள் வடிகட்டி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் திப்பி திப்பியாக கரையாமல் இருந்துச்சு அப்படின்னா கூட, இல்லை பாலில் இருந்து சின்ன சின்ன ஆடைகளாக இருந்துச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வடிகட்டியில் வந்துடும். நான் வந்து இதை வந்து ஒரு 3 பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேங்க. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஒரு 2 பிளேட்டை வந்து ப்ளெயினாகவே நம்ம வச்சுக்கலாம். இந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சிருக்கிற சப்ஜா சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ப்ளெயினாகவும் சாப்பிட்லாம், இந்த மாதிரி சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணியும் சாப்பிட்லாம். சப்ஜா சீட்ஸ் வந்து இந்த மாதிரி நம்ம வெயில் காலத்தில் சேர்த்து இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது போல் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் வந்து அப்படியே நீங்கள் வெளியில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லின்னு கூட சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நல்லா சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டேஸ்டியான ஈஸியான புட்டிங் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.